ஆக்சிஜன் அளவை மேம்படுத்துறதுக்கு ப்ரோனிங் குவிஷன் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோனிங் குவிஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக குப்புறப்படுத்துங்கிறது தான் இங்கிலீஷில் ப்ரோன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோன் பொசிஷனில் லங்ஸில் காற்றோட்டம் அதிகமாகி ஆக்சிஜன் அளவு மேம்படுத்துறதா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோனிங் குவிஷன் யாரெல்லாம் பண்ணலாம்? கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் கஷ்டம் வந்தால் அப்போ பண்ணலாம். பல்ஸ் ஆக்சிமீட்டரில் சேச்சுரேஷன் அளவு, அதாவது SPO2 அவருடைய லெவல் 94 கீழே இருக்கிறப்போ இந்த ப்ரோனிங் குவிஷன் பண்ணலாம். அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறிடுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த ப்ரோனிங் குவிஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறது செயல்முறையாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரோனிங் குவிஷன் பண்ணுறதுக்கு 3-5 தலையணை வரைக்கும் தேவைப்படலாம். இது வந்து உங்களுடைய வசதிக்காக தான். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லுவேன், எந்தெந்த இடத்துலலாம் வந்து உத்தரமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த தலைகணை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டேஜ் ஒன் வந்து முழுவதுமாக குப்புறப்படுக்கிறது. நான் வந்து 3 தலைகணி வச்சுருக்கேன், ஒன்று என்னுடைய தலைக்கு, ஒன்று என்னுடைய வயிற்றுக்கு, இன்னும் என்னுடைய காலுக்கு. நீங்கள் வந்து 4-5 கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைக்கேற்ப. இது மாதிரி அரை மணி நேரம் படுத்திருக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கான பொசிஷன் வந்து மாற்றிக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நம்ம வலது புறமாக திரும்பி படுக்கிறது தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். கைகள் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3, அதாவது சாதாரணமாக உட்கார்றது, சாஞ்சு உட்கார்றது, 30-60 டிகிரிக்கு சாஞ்சு உட்கார்றது தான் ஸ்டேஜ் 3. வலது புறம் படுத்த மாதிரியே இடது புறமாக திரும்பி படுக்கிறது தான் வந்து ஸ்டேஜ் 4. இந்த 4 ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி ஸ்டேஜ் 1, அதாவது முழுவதுமாக குப்புறப்படுக்கிறதுலேருந்து தொடரலாம். இது மாதிரி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். எப்போல்லாம் இந்த ப்ரோனிங் குவிஷன் பண்ணக்கூடாது? சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு இந்த ப்ரோனிங் குவிஷன் பண்ணுறது அட்வைஸ் கிடையாது. இந்த ப்ரோனிங் குவிஷன் யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, கர்ப்பமாக இருக்கிறவங்க, தீவிர இருதய நோய் இருக்கிறவங்க, அதாவது சிவியர் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, ஏற்கனவே ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்து ஃப்ராக்சர் ஆனவங்க, டீப் பெயின் த்ரோம்போசிஸ்னு சொல்லுவோம், காலில் ரத்த கட்டி இருக்கிறவங்க, இந்த 4 பேரும் கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்கணும். இந்த ப்ரோனிங் செயல்முறைங்கிறது ஒரு தற்காலிக மூச்சு தாங்க. மூச்சு திறல் அதிகமானாலோ இல்லைனா SPO2 லெவல் கம்மியானாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அவசர மருத்துவ உதவிக்கு கிடைக்கணும்.